நேற்று 25 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ள நிலையில், திருப்பத்தூரில் கனமழை பெய்ததன் எதிரொலியாக வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் நீரில் மூழ்கியுள்ளன. குடியிருப்பு வாசிகளை படகு மூலம் மீட்க தீயணைப்புத்துறையினர் விரைந்து செயல்பட்டு வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, திருப்பத்தூரில் பெய்த கனமழை காரணமாக நீரில் மூழ்கிய குடியிருப்பு வாசிகளை படகு மூலம் மீட்ட தீயணைப்புத்துறையினர். வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் நீரில் மூழ்கியதால் குடியிருப்பு வாசிகளை படகு மூலம் தீயணைப்புத்துறையினர் மீட்டு வருகின்றனர். திருப்பத்தூரில் பெய்த கனமழை காரணமாக வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் நீரில் மூழ்கிய நிலையில் குடியிருப்பு வாசிகளை படகு மூலம் தீயணைப்புத்துறையினர் மீட்டு வருகின்றனர். தற்போது அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நித்யானந்தா வழங்க கேட்கலாம். வணக்கம் நித்யானந்தா, அங்க என்ன நிலவரம் நடக்குது விவரம்? திருப்பத்தூர் மாவட்டத்தில் தொடர்ந்து 3 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட வீட்டு வசதி வாரியம் பகுதி 1 மற்றும் 2 பகுதிகளில் நேற்று இரவு பெய்த கனமழையால் நீரில் மூழ்கியுள்ளது. இப்பகுதியில் வடிகால் வாரியம் அடித்து செல்லக்கூடிய பைப்பானது உடைக்கப்பட்டதால் குடியிருப்பு பகுதியில் தேங்கிய நீர் வெளியாமல் ஏரி போல் தேங்கி நிற்கிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வாசிகள் அத்தியாவசிய பொருள் கொடுக்க மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையை அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்ததின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் படகு மூலம் மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது சாரா. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.